வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு. ஆகவே வசனத்துக்கு வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி இடத்தை கொடுக்க பழகிக்குங்க. அது இன்றைக்கிலனாலும் ஒரு நாள் உங்களை உயர்த்திடும். இன்றைக்கிலனாலும் ஒரு நாள் வாழ்ந்துருக்கும். இன்று இருக்கிற ஆளாகவே வச்சுருக்காது அது. ஏன்னா இந்த வசனம் அனுப்பப்படுகிற நோக்கம் ஒன்று உண்டு. அது எதுக்காக அனுப்பப்படுகிறதோ அந்த காரியத்தை நிறைவேற்றாமல் இந்த வசனம் திரும்பி வராது. ஆகவே இந்த வசனத்துக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு. எல்லாரும் கையில் பைபிள் எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்னை குறித்தது. இதில் சொல்லப்பட்டதெல்லாம் எனக்கு நிறைவேறும் என்று இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரொம்ப முக்கியம் இன்றைக்கு நீங்கள் இந்த தீர்மானம் எடுக்கிறது. இரண்டாவது, இந்த கிறிஸ்துவ ஜீவியம் ஆரம்பிக்கிறது இப்படி கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறது. இந்த கிறிஸ்துவை அறிந்தோமே, அந்த கிறிஸ்துவை அறிந்தது அடிப்படையிலேயே வாழ்வது தான் கிறிஸ்தவ ஜீவியம். இரண்டாவது, வார்த்தையில் நிலைத்திருப்பது. யோவான் 15 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நான் போன காலங்களில் வாசித்து காட்டினேன். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருத்தல், இரண்டாவது வார்த்தையில் நிலைத்திருத்தல். வார்த்தை, இந்த வார்த்தைக்கு எவ்வளோ வாழ்க்கையில் இடமோ அவ்வளவு விருப்பம், வாஞ்சை, வேண்டுதல், விண்ணப்பம், நம்முடைய ஜபம் வெற்றிகரமாய் மாறிவிடுகிறது. ஏன்னா இந்த வார்த்தைக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்குறோம். எல்லாருக்கும் இன்றைக்கி ஜபம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன், கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கு கூட ஒரு ஜபம் இருக்குது. ஜபம்னா என்ன? எனக்கு நடக்கணும், எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், என் குடும்பம் மாறணும், என் பிள்ளைங்க மாறணும், எனக்கு செழிக்கணும், வீடு கட்டணும், வாழ்க்கையில் நல்லா வாழணுன்ற ஒரு பசியும் ஏக்கமும் விருப்பமும் எல்லாருக்கும் இருக்குது. இந்த ஆண்டாவது நல்ல ஆண்டாக இருக்காதான்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வாஞ்சி இருக்குது, விருப்பம் இருக்குது, நிறைவேறாமையே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, யாரெல்லாம் இந்த வார்த்தையின் மேலே கவனமும் நிலைத்திருத்தலும், இந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கிறார்களோ, இந்த வார்த்தையை எத்தனை பேர் நம்புகிறார்களோ, அவங்க வாழ்க்கையில் அவங்க விருப்பம், அவங்க வாஞ்சி, அவங்க ஜபம் வந்து சும்மா இருக்காது, அது நிறைவேறும். அல்லேலூயா. அவங்க கேட்டுக்கொள்வது எதுவோ, அவங்க எது நடக்கணும்னு விரும்புகிறார்களோ, அதை கர்த்தர் அவங்களுக்கு செய்து கொடுக்கிறார். ஆகவே இந்த இதைத்தான் சொல்லிட்டு வரேன். இந்த பைபிள் ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். எது மிஸ் ஆச்சு, எது செய்து வாழ்க்கையில் வாழ்ந்து, எதை செய்யாமல் வாழ்க்கையில் மனுஷன் தோற்று போனால், எதை செய்து மனுஷன் வாழ்க்கையில் வாழ்ந்தான் அப்படின்னு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. முதல் மனுஷன் அதை செய்யலை, அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கிறாங்க ஜனங்கள், நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க, ஜெபம் பண்ணால் வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழலாம். கிறிஸ்தவ ஜீவியம் ஜெபத்தை சார்ந்தது. அவர்கள் ஜெபிக்கிறவர்கள், ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். இன்னொரு முக்கியமாக சொல்லிடுறேன் பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் எவ்வளவு தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவு பண்ணுறானோ அவன் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். அவன் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும், அவன் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஊழியக்காரன் குறைந்தது 6 வேலை செய்யணும். தேவ சமூகத்தில் உட்காரணும் ஒவ்வொரு நாளும், வாரத்தில் இல்லை, ஒவ்வொரு நாளும். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? வீடு வீடாக போய் உட்கார வேலை இல்லை. நிறைய பேர் நினச்சின்னு இருக்காதிங்க, நாங்களாம் வரமாட்டோம். நான் உங்களுக்கு இந்த வாரம் வந்து இங்கே நிற்கிறேன் பாருங்கள், இதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் 6 அங்கே உட்காரணும். இல்லைன்னா நான் கொண்டு வரது ஒன்றுமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. என்ன வந்து சந்திக்கல, என்ன வந்து சந்திக்கல, உங்களை வந்து சந்திக்க மாட்டேன், கர்த்தரை சந்திச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இருக்கிறீங்களா? உங்களை நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கணும், உங்களை நீங்கள் வந்து என்ன ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கணும். நாம் யாருமே சும்மா வீட்டில் வந்து தொலை கொடுத்துன்னு இருக்கக்கூடாது. இருக்கிறீங்களா? அப்படி நான் வரணும்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்கணும். அப்பாலேருந்து, அம்மாலேருந்து, பொண்ணுலேருந்து, பிள்ளையிலேருந்து எல்லாரும் இருக்கணும். வர்ற நேரத்தில் நீங்கள் எல்லாரும் என் கூட வந்து உட்காரணும். நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது வந்து கேட்கணும். பொண்ணு எங்கே? சமையல் ரூமில் இருக்கு. அம்மா எங்கே? பாத்திரம் தேய்ச்சிட்டு. பையன் எங்கே? வெளில போயிருக்கிறான். அப்பா ஹாலில் உட்காந்துக்கிறார். நிறைய வீட்டில் இப்படி தான் நடக்கும். விசிட் பண்ணுற நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, யாருனா ஒருத்தருப்பாங்க. நான் சொல்கிறேன், நான் வர்ற நேரத்தில் பிரியாணி செஞ்சு வைங்க, வாங்க 4 எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு கர்த்தரை துதிச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நான் கிளம்பி வரேன். ஹலோ, இப்போ தான் சொல்கிறேன் நான், நான் உட்கார வேண்டிய இடமே வேறு. உங்கள் முன்னாடி வந்து உட்காந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் முன்னாடி உட்காந்து நீ உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நான் வர்றது ஒன்றுமே இல்லை. நீங்கள் நான் உங்களை சந்திக்கிறது, நீங்கள் என்னை சந்திக்கிறது ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல நம்ம சந்திக்கிறோம் பாருங்கள், இது ரொம்ப சரி. ஏன்னா நான் அங்கே எங்கேயோ யாரையோ ஒருத்தரை சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் அந்த சந்தித்தவர்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் அதை வாங்கிட்டு போங்க,
நான் சொல்றேன், இந்த வாரம் வித்தியாசமா இருக்கும். என்னை வீடு சந்திக்கலன்னு கவலையப்படாதீங்க, இனிமே சந்திக்க மாட்டேன் நான், சந்திக்கிற எண்ணமே இல்லை எனக்கு. இருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு சந்திக்காதவங்க தான் நல்லா இருக்கிறாங்க, சந்திக்கிறவங்க தான் ரொம்ப நொந்து போய் கிடக்குறாங்க. அப்படி வரணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணு, எங்கள் நம்பர் இருக்குது காலண்டரில், கால் பண்ணி கூப்பிடணும். ஐயா எங்க வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எனக்கு எங்களுக்கு ஜெபிங்க, எங்களுக்கு ஆலோசனை தேவை அப்படின்னு கூப்பிடுங்க, வரோம். நீங்கள் தூங்கி நிற்பீங்க, கதவை தட்டு உள்ள வரணும், சாப்பிட்டு நிற்பீங்க, கதவை தட்டு வரணும். ஒரு வீட்டில் பாருங்கள், டிவிலாம் வச்சுக்கூடாது, பாஸ்டர் டிவிலாம் வாங்கக்கூடாதுன்னு கட்டில் போட்டு வச்சிருக்கிறார். யாருனா டிவி வாங்கினீங்கன்னா நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறார். பிள்ளைங்க தொல்லை கொடுக்குதுன்னு ஒரு டிவி வாங்கி வச்சிருக்கார், எங்கே வச்சிருக்காரு தெரியுமா? பீரோக்கள் வச்சிருக்கிறார். ஏன்னா திடீர்னு பாஸ்டர் வந்துடுவார்னு சொல்லிட்டு கதவெல்லாம் மூட்டு பீரோவை திறந்து வச்சு டிவி பார்த்துனுக்குறாங்க. பீரோ ரொம்ப நேரம் திறந்து வச்சுருப்பீங்களா நீங்கள்? கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் சில விசுவாசிகள் பீரோ திறந்து வச்சு தான் டிவி பார்த்தாங்களாம் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி அதே ஊழியக்காரங்க வந்து சொல்கிறாங்க, எங்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். அதுதான் அன்னைக்கே டிவியை வாங்க சொல்லியிருக்கலாம். நான் சொல்கிறது பாருங்கள், டிவி பார்க்குறது தப்பு கிடையாது, கையில் ரிமோட் இருக்குது, எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்கள் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கண்டதெல்லாம் பார்த்துட்ருக்குறீங்கன்னா நீங்கள் செய்கிற ஒரு பெரிய தப்பு. டிவி பார்க்கக்கூடாது சொல்ல, நான் இந்த டிவி பார்க்கக்கூடாது, எதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அதெல்லாம் நான் சொல்கிறது இல்லை, எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் எதை பார்த்தா பிரயோஜனமாக இருக்குமோ அதை பாருங்கள் அதிகமாக, எதை பார்த்தா உங்கள் வாழ்க்கை மாறுமோ அதை பாருங்கள், எதை பார்த்தா நம்பிக்கை வருமோ அதை பாருங்கள். இருக்கிறீங்களா? இல்லைன்னா ஆஃப் பண்ணி போட்டிருக்கிறதே ரொம்ப நல்லது. எல்லாம் கண்ட எண்ணங்களும் கட்ட காரியங்களும் உங்கள் மனசில் வந்து உட்காந்துக்கிட்டு உங்களை தவறான வாழ்க்கையை வாழ செய்யறதுக்கு தூண்டிக்கிட்டு இருக்கும். அதனால தான் உங்களை நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது கண்டுபிடிங்கங்க, என்ன சொல்லித்தரன்றதை தயவு செய்து கேளுங்க. பாருங்களேன், கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் வாழப்படுகிறது. அறிந்து அறிவு சம்பந்தமான ஒரு இடம் இது. நீங்கள் ஸ்கூலுக்கு போய் கூட கற்றுருந்துருக்கலாங்க, நீங்கள் காலேஜ் போய் கூட கற்றுருந்துருக்கலாம், அங்கெல்லாம் சொல்லித்தராதது கர்த்தர் இங்கே உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கிறார். அதனால தான் இதெல்லாம் நான் தைரியமாக பேசுகிறேன் நான். ஏன்னா இது வந்து நான் ப்ரொஃபஸர் டாக்டருக்கு முன்னாடிலாம் நின்று பேசியிருக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க படித்தது சொல்லித்தராததெல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவங்களுக்கு வேணாம் எப்படி செங்கலை வச்சு வீடை கட்டலாம், எவ்வளோ அடி அடி வச்சு கட்டலாம் எல்லாம் தெரியும், ஆனால் எப்படி மனைவியோட வாழ்றதெல்லாம் தெரியாது, எப்படி பிள்ளைகளை வளர்க்குறதுன்னு தெரியாது, எப்படி வெற்றிகரமாக ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்றது, எப்படி பரிசுத்தமாக வாழ்றது. எத்தனை பள்ளிக்கூடத்தில் அதை சொல்லித்தராங்க, எத்தனை பள்ளிக்கூடத்தில் அதை சொல்லித்தராங்க. பில்லி கிரகாம்ன்ற ஒரு பிரசங்கியார், பயங்கரமான சுவிசேஷகர், சுவிசேஷத்தை வல்லமையாக அடுத்து போதித்த ஒரு மனுஷன், இப்போ வயசாயிடுச்சு, ஆனால் அதிகமாக பேச சுவிசேஷத்தை எடுத்து சொன்ன ஒரு மனுஷன், நல்ல ஒரு மனுஷன் அவர். அந்த மனுஷன் அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், ஒவ்வொரு தெருக்கும் பள்ளிக்கூடம் வச்சா கூட பையன் திருந்த மாட்டான்றார். ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஸ்கூல் வச்சா கூட ஒருத்தன் கூட திருந்த மாட்டான். ஏன்னா அது திருத்தாது, இந்த வார்த்தைகள் தான் அவனை திருத்தும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்னு வேதம் சொல்லுது. கேட்டு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறீங்க, எப்படி சுத்தம் பண்ண முடியும்? எது அசுத்தம் தெரிஞ்சால் தானேங்க சுத்தம் பண்ண முடியும். அசுத்தம் எதுன்னு சொல்லித்தருது, என்ன பண்ணால் சுத்தமாக வாழ முடியணும் சொல்லித்தருது பைபிள். அதனால தான் பைபிள் எடுத்து பிரசங்கிக்கிறவங்க தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல்ஸ். அவர்களை போல ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும், நீங்கள் கட்டிட தொழிலாளியாக இருக்கலாம், நீங்கள் வேலையில் திறமைசாலிகளாக இருக்கலாம், ஆனால் வேதத்தை போதிக்கிறதுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை. வேதத்தை போதிக்கிறவருக்கு ஈக்குவலாக இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் சரி, உங்களுக்கு வேதத்தை போதிக்கிற ஒரு ஆளை நீங்கள் மதிக்க கற்றுக்குங்க, உங்களுக்கு எல்லா அறிவும் கிடைக்கும். இருக்கிறீங்களா? வாங்க இந்த வாசனத்துக்குள்ளே போவோம். இப்போ போன வாரத்தில் சொன்னேன் நான், இந்த அப்போஸ்தலர் ஆதி திருச்சபை, ஆதி மக்கள், ஆதி திருச்சபை மக்கள், ஃபஸ்ட் சர்ச், 120 பேரோட தொடங்குறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய வேலையை கொடுத்துருக்காரு, சவாலான வேலை, உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்கிற வேலை. இந்த வேலையை செய்கிறதுக்கு மாம்ச பலன் போதாது, மனுஷனுடைய திறமை போதாது, மூல அறிவு போதாது, கடவுளுடைய பலன் தேவை. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் போங்கள்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார் அப்போஸ்தலர் 1:4 சொல்கிறாரு, நீங்கள் போகாமல் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு காத்திருங்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள காத்திருங்கள், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வந்து நீங்கள் பலன் அடைந்து உலகமெங்கும் போய் சாட்சிகளா
இருப்பீர்கள் சொல்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வந்து நீங்க பலப்படுத்தி தேவ பலத்தினால நீங்க நிரம்பி அதுக்கப்புறம் போய் போய் உலகம் எங்கும் சாட்சிகளா இருங்கள்ன்றார். ஒரு பெரிய சவால், நற்செய்தியை சொல்ற சவால். அன்னைக்கு இந்த செய்தியை உலகம் எங்கும் கொண்டு போறது ஒரு பெரிய சவால். எதிர்ப்புகள், விரோதங்கள், சத்துருக்கள், இதெல்லாம் அவர்களுக்கு பெருகியிருந்த ஒரு காலம். இந்த காலத்தின் மத்தியில அவர்கள் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய ஒரு கிரேட் கமிஷன், ஒரு பெரிய கட்டளையை கர்த்தர் இந்த 12 பேர்கிட்ட கொடுக்கிறார், 11 பேர்கிட்ட கொடுக்கிறார். இவங்க போகலை, போகாமல் நிற்க சொல்கிறார். ஏன்னா பலத்தை பெற்று கொண்டு போக சொல்கிறார், காத்திருங்கன்றார். இவங்க போய் காத்திருக்கிறாங்க, வேதம் அப்படியே சொல்லுது. அவங்க காத்திருந்தார்கள், காத்திருந்தார்கள்னா அடுத்து என்ன? காத்திருந்தார்கள்ன்றதுக்கு அர்த்தத்தை தான் போன வாரம் சொன்னேன், ஜபம் பண்ணாங்க. அவங்க காத்திருக்குதுன்னா அமைதியாக வாய மூடிட்டு சும்மா இருக்கிறது இல்லைங்க, காத்திருத்தல்னா அந்த காரியம் நடக்கிறதுக்காக ஜெபிக்கணும். அப்போ ஜெபிக்கிறாங்க, 120 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு மாடியில், மேல் மாடியில் இருந்து ஜெபிக்கிறாங்க. அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களை தம்முடைய ஆவியின் பலத்தினால நிரப்புறாரு. அவங்க போயிட்டு பலத்த விதத்தில் ஊழியம் செய்கிறாங்க. இந்த அப்போஸ்தல நிருபமே ஜெபத்தினால வாழ்ந்த சபை. ஏன் அதை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கிறேன்னா, இன்றைக்கு இந்த சபை, அது எந்த சபையாக இருக்கட்டும், குறிப்பாக இன்றைக்கு இந்த சபை நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். சபைன்னா நீங்களும் நானும் தான், இந்த கட்டிடம் இல்லை. இந்த மாதிரி கட்டிடம் கூட இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆகவே இந்த கட்டிடம் பெருசு இல்லை, நம்ம கட்டிடம் தரமாக மாற்ற போகிறோம். ஆனால் அதை விட, இந்த கட்டிடத்தை விட இங்கே இருக்கிற ஆட்கள் ரொம்ப முக்கியம். இவர்கள் பெருகணும், இவர்கள் செழிக்கணும், இவர்கள் சமாதானமாக இருக்கணும்னா இவர்களுக்குள்ள ஜபம் என்ற ஒரு வாழ்க்கை வரணும். அந்த 120 பேர் அன்னைக்கு ஜெபித்தாங்க, கர்த்தருடைய பலத்தினால நிரப்பப்பட்டாங்க. இன்றைக்கு இருக்கிற சபை ஏன் இன்னைக்கு ஏன் வீக்காக இருக்குது, ஏன் நிறைய சபைகள் வீக்காக இருக்குதுன்னா அங்கே ஜபமே இல்லை.